ஹரே கிருஷ்ணா, அனைவருக்கும் மீண்டும் பணிவான வணக்கங்கள். இப்ப நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம வந்து தன்னையறிவு விஞ்ஞானம், அதாவது இந்த புஸ்தகம் தன்னையறிவு விஞ்ஞானத்தை நம்ம வந்து இப்ப வந்து படிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து என்னதான் ரெண்டாவது நாள் படிக்கிறோம் நம்ம தன்னையறிவு விஞ்ஞானம். இன்னைக்கு நம்ம தன்னையறிவு விஞ்ஞானத்துல தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய அதே தலைப்பு தான் பார்க்கணும். அதாவது என்னதுன்னா தன்னிலை அறியும் விஞ்ஞானத்தை கற்றல். அந்த தலைப்புல கீழே நிறைய குட்டி குட்டி தலைப்புல இருக்க சொல்லியிருந்தோம். அதுல போன வாட்டி வந்து தன்னை கண்டறிதல், தன்னை கண்டறிதல் அப்படி சொல்லி அந்த தலைப்பை பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம அதுக்குள்ள இருக்கிற ரெண்டாவது அந்த ரெண்டாவது தலைப்பை பார்க்க போறோம். அதாவது என்னன்னா கிருஷ்ண உணர்வு என்றால் என்ன, அது வந்து பார்க்க போறோம். சில பொறுப்பாளர் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு, அவர் என்னென்ன விஷயங்களை வந்து நம்மளுக்கு கொடுத்துரு அந்த கருத்து எல்லாம் கொடுத்துருக்காரு சொல்லி நம்ம பார்க்கலாம். சில குருபாதர்கிட்டையும் ராதா கோபால்ஜி கிட்டையும் ராதா மாதவா ராதா ரமணா வைஷ்ணவ் தாக்கூர் எல்லாருக்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம் ஹரி ராம் 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 ஹரி ஹரி ஹரே கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம் ஹரி ராம் 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 ஹரி ஹரி ஹரே கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம் ஹரி ராம் 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 ஹரி ஹரி. ஓகே, இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து என்னன்னா தன்னை கண்டு அறிதல். அதுல உள்ள தலைப்புக்குள்ள கிருஷ்ண உணர்வு என்றால் என்ன, அதை பத்தி பார்க்க போறோம். ஓகே, இந்த 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 விஷயம் வந்து சில புறபாதருக்கும் ஒரு ரிப்போர்ட்டர், அந்த ரிப்போர்ட்டர் பேரு சாண்டி நிக்சன். சாண்டி நிக்சனுக்கும் சில புறபாதருக்கும் 1975 ரெண்டு பேருக்கும் நடந்த உரையாடல் தான் அது. சில அந்த நிக்சன் கேட்ட கேள்விக்கு சில புறபாதர் என்னென்ன பதிலாம் கொடுத்துருக்கிறாரு, அதுதான் வந்து தன்னியல் விஞ்ஞானத்துல அவங்க போட்டிருக்கிறாங்க. அதை நம்ம வந்து பார்ப்போம். இந்த விஷயத்தை நம்ம வந்து இந்த கிருஷ்ண உணர்வு என்றால் என்ன அந்த டாபிக் நம்ம படிக்கும் போது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு வந்து புரிய வரும். நிறைய விஷயங்களுக்கு நமக்கு வந்து விடை தெரியும். நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப வந்து எல்லா கேள்விக்கும் விடை நம்ம கிடைக்கும். அதனால தன்னியறி விஞ்ஞானத்துல எல்லா தலைப்பும் முக்கியமான தலைப்பு தான். அதுலயும் இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு. ஓகே, அப்ப இந்த ரிப்போர்ட்டர் கேட்கிறாங்க கிருஷ்ண உணர்வு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இங்க வந்து என்னதுன்னா நீ டாபிக்ல எல்லாமே வந்து கேள்வி பதில் கேள்வி பதிலாக இருக்கும். அப்ப அது நம்ம அந்த மாதிரியே நம்ம படிச்சுட்டு போயிடலாம். கிருஷ்ண உணர்வு என்றால் என்ன? கிருஷ்ண உணர்வுனா இங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா கடவுள் வந்து ஸ்ரீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள். இது வந்து நம்ம வந்து பல வாட்டி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எப்படி கிருஷ்ணன் முழு முதல் கடவுள்னா சாஸ்திரங்கள்ல புராணங்கள்ல ஆச்சாரியர்கள் எல்லா இடத்துலயும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பகவான் முழு முதல் கடவுள் சொல்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு உதாரணம் வந்து என்னதுன்னா பகவானோட விஸ்வரூபம். பகவானுடைய விஸ்வரூபம் பகவான் கிருஷ்ணரை தவிர்த்து வேற யாராலையும் அந்த விஸ்வரூபத்தை எடுக்க முடியாது. அப்படின்னா என்னதுன்னா அந்த விஸ்வரூபம் வந்து என்ன பண்ணுதுன்னா கிருஷ்ணர் தான் முழு முதல் கடவுள்னு சொல்லி பிரகடனம் பண்ணுது. அதாவது என்னன்னா அவர் தான் முழு முதல் கடவுள். ஏன்னா கடவுளால் மட்டும்தான் விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்க முடியும். மற்ற யாராலையும் விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம சாஸ்திரங்களும் சொல்லப்படுது ஈஸ்வர பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அனாதி ஆதி கோபின்னு சர்வ காரண காரணம். அப்ப கிருஷ்ணர் தான் முழு முதல் கடவுள். எல்லா சாஸ்திரங்களும் சொல்லப்படும், பகவத்கீதை சொல்லப்படும், பரம்பரமா பரம்தாமா பவித்திரம் பரம பவான் அகம் சர்வசபரோ மத்த சர்வபர்வத்ததி இதி மத்தம் பஜிதம் பூதபோ சமன்விதா. அதாவது என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை, என்னை விட தாழ்ந்தவர் யாரும் இல்லை, நான் தான் ஆன்மீக லோகத்தை கண்ட்ரோல் பண்றேன், நான் தான் வந்து பௌதிக லோகத்தை கண்ட்ரோல் பண்றேன், எல்லாமே என்கிட்ட தான் வருது. இதெல்லாம் வந்து பகவான் வந்து கிருஷ்ணன் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிருஷ்ணரே முழு முதற் கடவுள். அது மட்டும் இல்லாம எல்லா ஆச்சாரியர்கள் சங்கராச்சாரர் உட்பட்டு சொல்றாரு பஜகோவிந்தம் 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 மூடமதி கிருஷ்ணன் நாம வந்து சொல்லுங்க அதுதான் சிறந்தது. அப்ப கிருஷ்ணன் தான் முழு முதற் கடவுள் சொல்லி அவரும் ஒத்துக்கிறாரு. இந்த மாதிரி எல்லா சாஸ்திரங்களிலும் எல்லா ஆச்சாரியர்களும் எல்லா காலகட்டத்திலும் கிருஷ்ணரே முழுமுது கடவுள்னு சொல்லி எல்லாரும் ஒத்துக்கிருக்காங்க. அப்ப கிருஷ்ண உணர்வு என்றால் என்னதுன்னா முதல்ல வந்து கிருஷ்ணர் தான் முழுமுது கடவுள் சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பகவான் கிருஷ்ணர் வந்து நம்ம அனைத்து ஜீவாத்மாக்கும் மனித பிரிவு மட்டும் இல்லாம செடி கோடி மிருகங்கள் அனைத்து வகையான உயிரினங்களுக்கும் அவரே ஒரே தந்தை. யாருன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். பிதாகம் அஸ்ய ஜகதோ, பிதாகம் அஸ்ய ஜகதோன்னா என்ன ஆகுதுன்னா நான் தான் எல்லா உயிர்வாழ்களின் தந்தை.
நான் தான் எல்லா உயிர்வாழ்களுக்கும் நான் தான் ஒரே ஒரு காப்பாளன், அதாவது நான் தான் அவங்க எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படி சொல்றேன். தென் பகவான் யார் தெரிஞ்சுக்கிட்டோம், பகவான் நம்ம தந்தையை தெரிஞ்சுக்கிட்டோம். தென் பகவானுக்கும் நம்மளுக்கும் என்ன உறவு அது தெரிஞ்சுக்கணும். இது நம்ம மூணு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் கிருஷ்ண உணர்வுடைய அடித்தளம். இதுதான் வந்து கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ண உணர்வுனா என்னதான் என்னதுன்னா இந்த மூணு விஷயம் தான் மெயினா அடிப்படை. அதாவது என்னன்னா, கடவுள் யார், கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுளுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம். அப்ப கடவுள் வந்து யாருன்னா கிருஷ்ணர், அவர் எப்படிப்பட்டவர், நம்மளுக்கு எல்லாருக்கும் தந்தை. பிறகு அவருக்கு நம்மளுக்கு என்ன உறவுனா, நம்ம அவருக்கு சேவகன், அவர் பரமாத்மா, நம்ம ஜீவாத்மா. இதுதான் தெரிஞ்சுக்கிறது தான் கிருஷ்ண உணர்வு. இதுதான் அடிப்படை விஷயம். ஆனா நம்ம இந்த மூணு விஷயத்தையும் நம்ம மறந்து போன நிலையில நம்ம இருக்கிறோம். இப்ப நம்ம இந்த மூணு விஷயத்தையும் மறந்து போயிருக்கிறோம். அப்ப யாருக்கு வந்து கடவுளுக்கும் எனக்கும் என்ன உறவு, வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, நான் வந்து எனக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இருக்கா, இந்த கேள்விலாம் எப்ப ஒருத்தன் கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள கிருஷ்ண உணர்வு வந்து தனது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சில பிரபா சொல்றாங்க. இந்த கேள்வியில வந்தாலே ஒருத்தருக்கு கிருஷ்ண உணர்வோடைய பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம். ஒருத்தவங்க கிருஷ்ண உணர்வு பற்றி என்னது பயிற்சி பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த கிருஷ்ண உணர்வு எப்படி வளருது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேள்விப்படுது. அது எப்படின்னா, நம்மளோட இருதயத்துக்குள்ள கிருஷ்ண உணர்வு, நம்ம இருதயத்து மத்தியில நம்ம இருதயத்துல கிருஷ்ண உணர்வு நிச்சயமா இருக்கு. கிருஷ்ண உணர்வு நம்மளோட இருதயத்துல எப்போதுமே இருக்கு. ஆனா நம்ம இந்த கிருஷ்ண உணர்வை மறந்த காரணத்தினால இப்ப நம்மளுக்கு அது தெரியாம இருக்கு. காரணம் ஏன்னா, நம்ம இந்த கட்டுண்ட வாழ்க்கையில நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த கட்டுண்ட வாழ்க்கையில, அதாவது இந்த பௌதிக லோகத்துல, இந்த லௌகிக லோகத்துல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிற காரணத்தினால நம்ம நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ண உணர்வு மறந்துருக்கோம். இந்த கிருஷ்ண உணர்வு திடீர்னு தான் உருவாகுது நமக்குள்ள. திடீர்னு நம்ம ஒரு ஆள் பேச்சை கேட்டு நம்ம வந்து செயல்படுறோம் அப்படி கிடையாது. இந்த கிருஷ்ண உணர்வு வந்து நித்தியமாக, அதாவது இட்டர்னல், அதாவது எப்போதுமே வந்து எது சொல்றது, கால காலமாக நம்மளோட இருதயத்துல அந்த கிருஷ்ண உணர்வு இருக்கு. ஆனா அது எப்படி இருக்குன்னா, மறந்து போன நிலையில இருக்கு. அதாவது இப்ப கம்ப்யூட்டர் வந்து நம்ம வந்து பாய்க்கிறோம்னா அது ஓனில் இருக்கும், இல்லைன்னா அது அந்த கம்ப்யூட்டர் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா சிலிப்பிங் மோட்ல போட்டுருவாங்க. அந்த மாதிரி கிருஷ்ண உணர்வு நமக்குள்ள அந்த சிலிப்பிங் மோட்ல இருக்கு. அப்ப இது எப்படி அந்த கிருஷ்ண உணர்வை திருப்பி நம்ம வந்து அந்த பயிற்சி பண்ற, திருப்பி அந்த பழைய கிருஷ்ண உணர்வு எப்படி கொண்டு வருதுன்னா, நம்ம இருந்துக்குள்ள இருந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சாண்டிங் பண்றதுனால, ஜபம் பண்றதுனால மட்டுமே நம்ம இந்த கிருஷ்ண உணர்வு திருப்பி கொண்டு வர முடியும். அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரி. இந்த பகவானுடைய கிருஷ்ணரோட நாமத்தை, இந்த பகவான நாமத்தை, இது மகாமந்திரம், நாட் வந்து என்னது வெறும் மந்திரம் கிடையாது, இது மகாமந்திரம். இந்த மகாமந்திரத்தை யாரு வந்து தொடர்ச்சியாக சில புரபாத சில குருதேவர் இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி, யார் தொடர்ச்சி அன்னாடிக்கும் நாம ஜபதம் பண்றாங்களோ, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஹரிராம் ஹரிராம் ராம ராம ஹரி ஹரி, யாரு தொடர்ச்சி அந்த நாம ஜபதம் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த கிருஷ்ண உணர்வோடைய பக்குவ நிலை அவங்களுக்கு ஏற்படும். அந்த கிருஷ்ண உணர்வோட பக்குவம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். திருப்பி மனசுக்குள்ள சிலிப்பி மோட்டை இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண உணர்வு அவங்க திருப்பியும் ஏழ ஆரம்பிக்கும். அப்ப இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் மூலியமாக தான் நம்ம அந்த கிருஷ்ண உணர்வை நம்ம தூசி தட்டி திருப்பி வந்து அதை வந்து இடச்செறிய முடியும். நீங்க வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, சில புரபாதர் சொல்றாங்க, அமெரிக்கர்கள் வந்து முதல் முதல்ல புரபாதர் பார்க்கும் போது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பிறகு புரபாதருக்குடைய சங்கம் எடுத்துக்கொண்டு, பிறகு வந்து அவர் வந்து நகர சங்கீர்த்தனம், அப்புறம் வந்து அவங்க அங்கங்கெல்லாம் வந்து நிறைய சங்கீர்த்தனம் பண்ணுவாரு. அப்ப அந்த நாம சங்கீர்த்தம் கேட்டு 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 எல்லாரும் மனசு தூய்மை அடைஞ்சு, பிறகு அவங்க வந்து அந்த நாம சங்கீதம் பண்ணும் போது இன புரியாம அவங்க வந்து எல்லாரும் ஆட ஆரம்பிப்பாங்க, எல்லாரும் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்க, பாட ஆரம்பிப்பாங்க, கை தொட்டுவாங்க, கத்தாள அடிப்பாங்க, இந்த மிருதுங்க வாசிப்பாங்க, இன்னும் செய்வாங்க. அப்ப
இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் ஒருத்தன் இருதயத்தை தூய்மையாக்கும். அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஒருத்தன் யார் ஒருத்தங்க தினதோறும் வந்து சாண்டிங் பண்றாங்க, ஜபம் பண்றாங்க, யார் அதை தினதோறும் கேட்டுட்டே இருக்காங்களோ அவங்க இருதயம் ஸ்லோலி 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 எல்லாமே தூய்மையாகி நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண உணவு திருப்பி எலை செய்யும். இந்த இருதய அந்த கிருஷ்ண உணவு வெறும் இந்துக்கள் மட்டும்தான் இருக்கு, மற்றவங்களுக்கு இல்லை, அப்படி கிடையாது. எல்லா ஜீவாத்மாக்கும், எல்லா உயிர்வாளிக்கும், எல்லா அதாவது என்ன சொல்றது, புழுவுலேருந்து ஆரம்பிச்சு செடி கொடி மரம் மனிதர்கள் மிருகங்கள் எல்லாரோட இருதயத்திலையும் கிருஷ்ண உணர்வு இருக்கு. அதுக்கு உதாரணம் என்ன, ஒரு சிறந்த உதாரணம், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, அதாவது சாட்சா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாக இந்த பூமியில வரும்போது அவரு வந்து ஜாரிகண்ட காட்டு வழியாக நாம சங்கீதம் பண்ணு போவார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பண்ணிட்டு போவார் அவரு. அந்த நேரத்துல அந்த காட்டுல இருந்த மிருகங்கள் எல்லாமே வந்து அவர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடும். அப்ப அது எதை குறிக்குதுன்னா, அந்த மிருகங்கள் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண உணர்வு கூட பகவான் நாம சங்கீதம் மூலியமாக அதை வந்து வெளிவர செஞ்சிச்சு. அப்ப அதனாலதான் அந்த மிருகங்கள் எல்லாம் டான்ஸ் ஆடுச்சு. அப்ப இது வந்து சும்மா கட்டுக்கிறது கிடையாது, இது உண்மையாகவே நடந்த ஒரு உண்மை. அப்ப அந்த மிருகத்துக்குள்ள கிருஷ்ண உணர்வு இல்லைன்னா அது எப்படி அந்த மிருகங்கள் டான்ஸ் ஆடியிருக்கும்? அப்ப எல்லாரோட இருதயத்துக்குள்ளயும் கிருஷ்ண உணர்வு இருக்கு, அது வந்து திருப்பி வந்து தூசி தட்டி திருப்பி வந்து அது எழ செய்யணும்னா நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணி ஆகணும். அது ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்ணும்பொழுது நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வகையான அழுகுகளும் நீங்கி நம்ம இருதயத்துக்குள்ள கிருஷ்ண உணர்வு எழ செய்யும். அப்ப சில குருபா சொல்றாரு, இப்ப அவங்க வந்து அதாவது அமெரிக்கன் வந்து அவங்க வந்து சும்மா பொய்தனமாக அவங்க வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கு டான்ஸ் ஆடுறாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேக்கா டான்ஸ் ஆடுறாங்க, எவ்வளவு நேரத்துக்கு அவங்களால ஆட முடியும், எவ்வளவு நாளைக்கு அதை தாக்கு பிடிக்க முடியும்? அப்ப ரத யாத்திரை அப்ப அதாவது அந்த டைம்ல ரத யாத்திரை அப்ப அவருக்கு உதாரணம் சொல்றாரு, சில பொறுப்பு உதாரணம் சொல்றாரு, ரத யாத்திரை அப்ப மணி கணக்குல எல்லாரும் அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் டான்ஸ் ஆடுறாங்க, அப்ப இது பொய்யாக இருந்தால் எப்படி அவங்களால இத்தனை மணி நேரம் அவங்க டான்ஸ் ஆட முடியும், ஒருத்தர் எவ்வளவு நேரத்துக்கு வந்து ஒருத்தர் பொய்யா நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இது வந்து பொய் கிடையாது, இது வந்து உண்மை அப்படி சொல்றாரு அவரு. அப்ப சாண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா அந்த பகவான் நாமம் சொல்றதுனால மட்டுமே நம்ம இதயத்துக்குள்ள இருக்க கிருஷ்ண உணவு எழ செய்ய முடியும். அப்ப சைத்தன்ய சேதாமணி ஒரு ஸ்லோகம் வந்து கோட் பண்றாங்க, நித்திய சித்தா கிருஷ்ண பிரேமா சத்ய காவு நாயா சவானாதி சுத்தி சித்தே காரயதே உதயா. அதாவது என்னன்னா, நம்ம இதயத்துக்குள்ள கிருஷ்ண உணர்வு ஸ்லீப்பிங் மோட்ல இருக்கு, நம்ம வந்து அந்த கிருஷ்ண உணர்வை திருப்பி எட செய்யணும்னா நம்ம ஒரு தூய்மையான பக்தர் கூட சங்கம் கொண்டுமே ஆனால், ஒரு தூய்மையான பக்தர் கூட அசோசியேஷன் வச்சுக்கிட்டுமே ஆனால் நம்ம அந்த கிருஷ்ண உணர்வை திருப்பி வந்து அது வளர செய்ய முடியும், அந்த கிருஷ்ணவை திருப்பி வந்து எட செய்ய முடியும். இது வந்து பொய்தனமான ஒரு உணர்வு கிடையாது, இது ஒரிஜினல் உண்மையான நம்ம இதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு உணர்வு. இதுதான் நம்ம இந்த உணர்வை நம்ம திருப்பி எல செஞ்சிட்டோம்னா நம்ம எல்லா வகையான துன்பத்துக்கும் நம்ம வந்து விடுதலை கிடைச்சிரும், நம்ம திருப்பி பகவான் லோகத்துக்கு போயிடுவோம். இப்ப நம்ம இந்த லோகத்துல கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னதுன்னா அந்த கிருஷ்ண உணர்வு, அதாவது நம்ம இருதயத்துக்கு இருக்கக்கூடிய பகவானுக்கு நம்மளுக்கும் இருக்கக்கூடிய அந்த உணர்வை நம்ம மறந்து போன நிலையில இருக்கிறோம். அந்த உணர்வை திருப்பியும் வந்து நம்ம வந்து எல செஞ்சு நம்ம வந்துருச்சுன்னா நம்ம இந்த லோகத்திலேருந்தே நம்ம இந்த உடலை விட்ட பிறகு நம்ம பகவான் லோகத்துக்கு போயிடும் நம்ம. இதுதான் வந்து உண்மையான தத்துவம். அப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து காதலிக்கும் போதோ இல்ல பெண் ஒரு ஆணை காதலிக்கும் போதோ அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு இணைப்புரியாத ஒரு இன்பம் ஏற்படும் எல்லாருக்கும். அப்ப அதே போல ஒரு புதிய நபர் அவர் வந்து ஒரு கிருஷ்ண பக்தரோட தூய்மையான பக்தரோடைய சங்கத்துக்குள்ள வரும்போது அவங்க வந்து ஹரி கதை கேட்பாங்க, பிறகு வந்து பகவான் கதைகள் கேட்பாங்க, அந்த பூசை வந்தவங்க பிறகு வந்து நாம சங்கத்துல கலந்துக்குவாங்க, ஆரத்தில கலந்துக்குவாங்க, பிறகு வந்து பிரசாதம் சாப்பிடுவாங்க, இதெல்லாம் செய்ய 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 அவங்களுக்கு அந்த ஒரு காதலன் காதலி பக்கம் என்ன உணர்வு ஏற்படுமோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அந்த உணர்வு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும். அப்ப அதனாலதான் பக்தரோட சங்கம் பக்தரோட அசோசியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்றாங்க. அதனால வார வாரம் வந்து அசோசியேஷன் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் அன்னாடிக்கும் அசோசியேஷன் பண்ணும், முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாரத்தையும் அசோசியேஷன் பண்ணுங்க. அதனாலதான் எல்லாரும் நம்ம வந்து வலியுறுத்துறோம் நம்ம. அப்ப அடுத்த கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா, கிருஷ்ண உணர்வுக்கும் கிறிஸ்டியனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அந்த நிக்சன் வந்து சில புறப்பாளர்கிட்ட கேள்வி கேக்குறாங்க. கிருஷ்ண உணர்வுக்கும் கிறிஸ்தவ உணர்வுக்கும், கிறிஸ்தவ உணர்வுக்கும் அதாவது கிறிஸ்டியன் உணர்வுக்கும் கிருஷ்ண உணர்வுக்கும் என்ன வித்தியாசம் கேக்குறாங்க. அவ சில புறப்பா சொல்றாங்க, கிறிஸ்தவ உணர்வும்
கிருஷ்ண உணர்வும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து சாக்ஷாத் ஒரு குரு. அவர் வந்து என்ன நம்ம வந்து சில அந்த பகவத்கீதையில என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயத்த அவர் வந்து அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த 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 நப அந்த அந்த இடத்துல உள்ள நபர்கள் புரிஞ்சு கொள்ற மாதிரி அவர் எல்லா விஷயம் சொல்லி கொடுத்தாரு. அவரும் இயேசு கிறிஸ்துவும் அதுதான் சொன்னாரு. அதாவது என்னதுன்னா மது மாது சூது புலால் இந்த நாலு விஷயத்தையும் நீங்க எடுக்கக்கூடாது. அதாவது மீட் ஈட்டிங், கேம்பிளிங், இலிசிட் செக்ஸ் அண்ட் இன்டாக்சிகேஷன் இந்த நாளைக்கும் எடுக்கக்கூடாது. நீங்க வந்து நீங்க வந்து என்ன சொல்றது ரொம்ப தூய்மையா இருக்கணும், நீங்க வந்து பாவ காரியம் செய்யக்கூடாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவேன்னா உங்களோட எல்லா பாவத்தையும் நான் வாங்கிக்கிறேன், நீங்க எந்த பாவம் செய்யாம இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஏன்னா அவர் சொல்லுவாரு நான் வந்து சன் ஆஃப் காட், நான் கடவுளுடைய தூதன் வந்து சாரி மகன் சொல்லி சொல்லுவாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து எந்த தவறா சொல்லி கொடுத்த போல, ஆனா காலப்போக்கில் யாருமே அதை வந்து பின்பற்றது கிடையாது அப்படி சொல்லி சில புறப்பாளர் வந்து அந்த நிக்சனுக்கு வந்து அந்த உதாரணத்தை கொடுக்குறாரு. அடுத்து அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க கிருஷ்ண உணர்வோடைய முக்கியத்துவம், அதாவது ஸ்பெஷல் என்ன அது, கிருஷ்ண உணர்வோட ஸ்பெஷல் என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப கிருஷ்ண உணர்வோட இது என்னதுன்னா நம்ம அந்த கிருஷ்ண பக்தியோட கிருஷ்ண உணர்வு என்னதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மதம் இருக்குன்னா வச்சுக்கீங்கன்னா ஒரு மதம் இருக்குன்னா அந்த மதத்துல இருக்கிறவங்களுக்கு இல்ல அந்த மதத்துல கடவுள் யாருன்னு சொல்லப்படணும். பிறகு அந்த கடவுளுக்கு நம்ம எப்படி அன்பு பரிமாற்றம், எப்படி அன்பு செலுத்துறது, கிவிங் லவ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுதான் உண்மையான மதம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சில பிரபாகர். எஸ் அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு மக்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியல, கடவுளுக்கு எப்படி அன்பு தொண்டு செய்யறதுன்னு தெரியல. சில பேர் கடவுளுக்கு ரூபம் எல்லாம் சொல்றாங்க, சில பேர் கடவுள் ஒளின்னு சொல்றாங்க, சில பேர் கடவுளுக்கு வந்து அது இல்லை இது இல்லை என்னென்னமோ சொல்றாங்க. யாருக்குமே கடவுள் யாருன்னு சொல்லி தெரியல. அந்த பிறகு கடவுளுக்கு எப்படி வந்து என்ன சொல்றது அன்பு செய்யுதுன்னு சொல்லி தெரியல. எல்லாரும் வந்து நிறைய வந்து கருத்துக்களை திருச்சி திருச்சி பேசி இருக்கிறாங்க. அப்ப அது மட்டும் இல்லாம பகவான் கிட்டயோ இல்ல கடவுள் கிட்டயோ இல்ல தேவர்கிட்ட போகும்போது மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா வரும் பலனை மட்டும் தான் எதிர்பார்க்கறாங்க, பெனிஃபிட் தான் கேக்குறாங்க, எனக்கு அது கூட இதை கூட தான் கேக்குறாங்க. இது வந்து அன்பு ஆகாது, இது வந்து உண்மையான அன்பு ஆகாது, இது வந்து என்னன்னா ஒரு சீட்டிங் ப்ராசஸ், இது நம்மளையும் நம்ம ஏமாத்திக்கிறது. அப்ப கடவுள் யாருன்னு சொல்லி தெரியாம கடவுளுக்கு அன்பு எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியாம இருக்கக்கூடிய அந்த மதம், அந்த மதமும் வந்து ஒரு சீட்டிங் ப்ராசஸ் தான், அந்த மதமும் வந்து நம்மளை ஏமாத்து சொல்லி சொல்றாரு. அப்ப அதனாலதான் வந்து மக்கள் வந்து யாருமே வந்து சரியான மத கோட்பாடை பின்பற்றது கிடையாது. ஏன்னா எல்லா தேவர் என்ன சொல்றது எல்லா இறை தூதர்களும் எல்லா என்ன சொல்றது எல்லா உதாரணத்துக்கு ஜீசஸ் கிரைஸ்டா இருக்கட்டும், இப்ப வந்து தேவர்களா இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், எல்லாரும் வந்து கடவுள் யாருன்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல அவங்க புஸ்தகத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனா மக்கள் அது வந்து எப்படி வந்து கடவுள் புரிஞ்சுக்கிறது, பிறகு வந்து அவருக்கு எப்படி அன்பு தொண்டு சேர்ந்து சொல்லி மக்களுக்கு யாருக்கும் சரியா தெரியுது கிடையாது. அப்ப அவர் சொல்றேன்னா ஒரு கிறிஸ்தியன் மட்டும் நான் சொல்ல கிடையாது, எல்லா மதங்களும் சொல்றேன். அதாவது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் எல்லாருக்கும் எந்த யார் எடுத்தாலும் எந்த மதம் எடுத்தாலும் ஒரு உண்மையான மதம் என்னதுன்னா பகவான் யாருன்னு சொல்லி தெரியணும், கடவுள் யாருன்னு சொல்லி தெரியணும், பிறகு கடவுளுக்கு எப்படி நம்ம வந்து என்னது அன்பு செய்யறது அது நம்மளுக்கு தெரிஞ்சாகணும், அதுதான் உண்மையான மதம். அப்ப இது நம்ம தெரியலன்னா நம்ம வந்து நம்மளே நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம். அப்ப உண்மையான மதம் வந்து என்னதுன்னா கடவுள் யாரு, கடவுளுக்கு நம்மளுக்கும் என்ன சம்பந்தம், பிறகு வந்து அந்த கடவுளுக்கு நம்ம எப்படி அன்பு செய்யுது அப்படின்னு சொல்லி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த இன்னொரு விஷயம் என்னதுன்னா அப்ப இந்த கிருஷ்ண உணர்வோட முக்கியத்துவம் வந்து என்னதுன்னா கடவுள் யாரு, கடவுளுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம், பிறகு கடவுளுக்கு எப்படி நம்ம வந்து அன்பு செய்யறது, அப்படின்னா இதை சொல்லி கொடுக்கறது தான் இந்த கிருஷ்ண உணர்வோட முக்கியத்துவம். இந்த கிருஷ்ண உணர்வு வந்து ஒரு இந்துக்களோ இந்த இவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கிடையாது. இந்த கிருஷ்ண உணர்வு வந்து எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாரும் வந்து பயிற்சி பண்ணக்கூடியது. இல்லை வந்து இந்து நீ பார்த்தீங்கன்னா இப்ப இஸ்கான்லயா இருக்கட்டும், இல்லை கிருஷ்ண உணர்வு பயிற்சி பண்ற இடமா எங்க வேணா கூட இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க. சில புறபாத கருமியால அவங்க உலகமெங்க பிரச்சாரம் பண்ணி பாத்தீங்கன்னா
இந்துக்கள் இருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, அப்புறம் சில இடத்துல முஸ்லீம் கூட கிருஷ்ண உணவு ஃபாலோ பண்றாங்க, எல்லா வெள்ளக்காரங்க இருக்காங்க, நெகரும் இருக்கிறாங்க, எல்லா ஊர் மக்களும் கிருஷ்ண உணவு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இது அனைத்து மத எல்லாருக்கும் பொதுவானது. இது மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த கிருஷ்ண உணர்வு. இந்த மதங்கள்னு சொல்லி அந்த பேர்ல அந்த அந்த மதம் மதங்கள்னு சொல்லி அந்த போர்வைக்குள்ள போட்டு இதை அடைக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ண உணர்வு வந்து அது எல்லாருக்கும் பொதுவானது. எப்படி வந்து இப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்மளுக்கு எப்படி வந்து என்ன சொல்லுங்க, நம்ம வந்து ஒரு ரத்தத்தை வந்து டொனேஷன் பண்றோம், ரத்தம் பிளட் டொனேஷன் பண்றோம். அந்த பிளட் வந்து அந்த ரத்தம் வந்து எப்படி எல்லாருக்கும் பொதுவானதோ, அந்த பிளட் வந்து நம்மளுக்கு நம்ம கிட்டே வந்து என்னது கிறிஸ்துவங்களுக்கு போவோம், இஸ்லாமுக்கு போவோம், முஸ்லீமுக்கு போவோம், எல்லாருக்கும் போவோம். அந்த ரத்தம் யாருக்கு எங்க போகணும்னு தெரியாது. அது மாதிரி ரத்தம் வந்து எப்படி எல்லாருக்கும் பொதுவானதோ, அதே போல கிருஷ்ண உணர்வு எந்த ஒரு ஜாதி மதம் வேதம் எதுவுமே அது பார்க்கறது கிடையாது. அது எல்லாருக்கும் பொதுவானது, அது யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்ப இதுதான் வந்து கிருஷ்ண உணவோட ஸ்பெஷலே இதுதான். அதாவது கடவுள் யாரும் சொல்லப்படுது, கடவுள் பகவான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து நாட் இந்து கடவுள், அவர் வந்து எல்லா ஜீவத்துக்கும் கடவுள், அவர் தான் கடவுள். யார் கிருஷ்ணர், அவருக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? நம்ம வந்து ஆத்மா, அவர் பரமாத்மா. எப்படி அன்பு செய்யறது? நம்ம பக்தி செய்யறது மூலியமாக நம்ம அவருக்கு அன்பு செய்யலாம். இதுதான் வந்து கிருஷ்ண உணவு சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ரீ பிரபா சொல்றாங்க. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, இப்ப இந்த கிருஷ்ண உணவு பயிற்சி பண்றதுக்கு நம்மளுக்கு குரு அவசியம் சொல்றீங்க. ஒரு குருவை நம்ம வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அவங்க ஒரு ஒரிஜினலா போலியான் குருவா எப்படி நம்ம கண்டுபிடிக்க சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு சில பிரபா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, யார் வந்து கடவுள், யார் அவருக்கு எப்படி அன்பு தொண்டு செய்யறது, அவருக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம், இதை யார் வந்து கரெக்டா சொல்லி கொடுக்குறாங்களோ அவர் தான் உண்மையான குரு சொல்றாங்க. இந்த கடவுள் யாருன்னு சொல்லாம அது அப்ப பிறகு வந்து அவருக்கு நம்மளுக்கு என்ன உறவுன்னு சொல்லி சொல்லாம சரியா சொல்லி கொடுக்காத ஒரு நபர் வந்து உண்மையான குருவா இருக்க முடியாது. கடவுள் வந்து கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணும், கிருஷ்ணர் தான் கடவுள். ஏன்னா வந்து சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு பகவான் கடவுள். பிறகு வந்து அவருக்கு நம்மளுக்கும் என்ன உறவு, நம்ம அவருக்கு எப்படி அன்பு தொண்டு சேர்ந்து, இது எல்லாத்தையும் யாரும் சொல்லி கொடுக்குறாங்களோ இதுதான் உண்மையான குரு. இதை சொல்லி கொடுக்காத நபர்கள் அவங்க வந்து உண்மையான குரு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இந்த காலகட்டத்துல பொய்யான குருக்களும் அதாவது ஏமாத்த குருக்களும் இந்த காலகட்டத்துல இருக்கதான் செய்யறாங்க. அப்ப நம்ம வந்து பிளைண்ட் அதாவது கண்மூடித்தனமாக யாரையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் வந்து சாஸ்திரபூர்வமாகவும் சாஸ்திர அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதனாலதான் எப்பவுமே நம்ம வந்து சாஸ்திர ஞானம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து இந்த கட்டுண்ட வாழ்க்கையில வெளியாகணும்னா கிருஷ்ண உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போதான் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு காண முடியும். அப்ப அந்த கிருஷ்ண உணர்வை நம்ம பயிற்சி பண்றதுக்கு குரு ரொம்ப முக்கியம். அப்ப அந்த குரு வந்து யாருன்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு குரு வந்து மக்கள் வந்து அதாவது நம்ம வந்து ஆன்மீக பாதை வரணும்னா நம்ம வந்து ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்கணும். நம்மளுக்கு வந்து யாரு கடவுள், யாரு யாரு கடவுள், பிறகு கடவுளுக்கு நம்ம வந்து எப்படி அன்பு செய்யறது, இதை யார் நம்ம சொல்லி கொடுக்குறாங்களோ அவரு தான் உண்மையான குருன்னு சொல்லி இந்த ஆன்மீக பாதைக்கு வரக்கூடியவங்களுக்கு அந்த தெளிவான சிந்தனை இருக்கணும். அப்பதான் அவங்க உண்மையான குருவை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு எல்லாரும் நிறைய பேர் நம்மளை ஏமாத்திடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுல இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் ஏன் வந்து உண்மையான குரு நம்ம சொல்றோம்னா அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து பகவத்கீதா, பாகவதம், புராணம், மகாபாரதம், பிறகு வந்து எல்லா சாஸ்திரங்களும் அடிப்படையாக வச்சுதான் எல்லாத்தையும் அந்த கிருஷ்ணர் பத்தி பேசுறாங்க. நம்ம சொந்த மனக்கற்பனையில நம்ம பேச கிடையாது. அப்ப இந்த கிருஷ்ண உணர்வை யாரு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்கதான் உண்மையான குரு. அப்பதான் நம்ம வந்து பகவானுக்கு அன்பு செய்ய முடியும், அன்பு தொண்டு செய்ய முடியும். ஏன்னா நம்ம வந்து கடவுள் விட்டுட்டு நம்ம வந்து மத்த விஷயத்துக்கு நம்ம அன்பு செய்யுங்க, அன்பு 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 நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து கம்ப்ளீட் ஆகாது. நம்ம பகவானுக்கு அன்பு செய்ய ஆரம்பிச்சுட்டுனா பிறகு நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம அன்பு வரும். பகவானுக்கிட்ட அன்பு வரலன்னா நம்ம யாருக்கிட்டையும் உண்மையான அன்பு வராது. அதாவது ஒரு மரத்துக்கு தண்ணியை ஊத்தும், மரத்தோட வேருக்கு தண்ணியை ஊத்தணும்னா மரம் முழுசும் வந்து அது வந்து என்ன சொல்றது நல்லா செழிப்பா வளரும். நீங்க மரத்தை வேருக்கு தண்ணி ஊத்தாம சும்மா எடைக்கு அந்த மாதிரி தண்ணி ஊத்துனீங்கன்னா மரம் செழிப்பா வராது. அதே போலதான் நீங்க கிருஷ்ணருக்கு அன்பு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க எல்லா ஜீவாத்மாவுக்கும் அன்பு செய்வீங்க. நீங்க பகவானுக்கு அன்பு செய்யாம நீங்க மத்த விஷயத்துக்கு அன்பு செஞ்சீங்கன்னா அது முழுமையான அன்பு ஆகாது. அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து பிரச்சனையில மாட்டிக்குவீங்க அப்படி சொல்ற வராங்க.
நம்ம வந்து சரியான கிருஷ்ணனோட பயிற்சி பண்ணலன்னா நம்ம வந்து மனப்பொணப்புக்குள்ள போயிருந்தனா நம்ம எப்போதும் கடவுளுக்கு என்ன என்ன கேட்போம்னா சும்மா வந்து நம்ம வந்து எனக்கு அந்த அதை கூட இதை கூட நம்மளோட தேவைகள் தான் கேட்டுருப்போம். நம்மளோட தேவைகளை என்ன வேணும் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி கடவுளுக்கு கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும். நம்ம எதுவுமே தனியப்பட்ட முறையில் கேட்க தேவையில்லை. ஏன்னா நம்ம இதயத்துக்குள்ள கிருஷ்ணர் வந்து பரமாத்மாவும் இருக்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன கேட்கறீங்களோ அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்க வாயத்து வந்து கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து முக்காலத்தையும் உணர்ந்தவர். அவர் வந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். அதனால நம்ம தனிப்பட்ட மூலம் எதுவுமே போய் அவர்கிட்ட கேட்க தேவை கிடையாது, அவசியம் கிடையாது. ஆனா ஏன் தெரியுமா, நீ உதாரணம் எடுத்துக்கங்க, இப்ப வந்து நாய், பூனை, வாயிலா, ஜீவராசிகள் இதுங்க இவங்களுக்கும் பகவான் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு கொடுக்குறாரு. உணர்வு விஷயம் என்னதுன்னா கடவுளை நம்பாதவங்க, கடவுள்கிட்ட போகாதவங்களுக்கு கூட பகவான் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறாரு. அப்ப கடவுள்கிட்ட நம்ம போயிட்டு அந்த அந்த எனக்கு இது கூட அது கூட கேட்க தேவையில்லை, நம்ம அதுக்கு அவசியமும் கிடையாது. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா நம்ம கொடுப்பாரு. நம்ம ஒன்னே ஒன்னா செய்யணும். அதாவது என்ன, நம்ம அவருக்கு எப்படி அன்பு செய்யறது, அந்த அன்பு செய்யறதுன்னா என்னதுன்னா நிறைய பேர் புரிய மாட்டேன். அன்பு செய்யறது என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், முதல் விஷயம் என்னதுன்னா அவரோட நாமத்தை ஜபம் பண்றது. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரி. இதை யாரு நம்ம வந்து நம்ம செய்யறோம், இதுதான் முதல் அன்பு தொண்டி. பிறகு அவருக்கு சில சில சேவைகள், கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சேவைகள், அவர் டெம்பிளை கூட்டுறது, அவருடைய அவங்களுக்கு மாலை கட்டி போறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சில சில சேவைகள், இதுதான் வந்து அன்பு தொண்டு. நம்ம உண்மையான மதம் வந்து, அதாவது உண்மையான ஒரு மதம்னா இதுதான் வந்து சொல்லி கொடுக்கணும். அப்ப இந்த கிருஷ்ண உணர்வு வந்து நம்மளுக்கு இது முழுமையா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. இந்த கிருஷ்ண உணர்வு நான் திருப்பி சொல்றேன், கிருஷ்ண உணர்வு வந்து மதம் என்ற போர்வில போட்டு நம்ம மூட்டை மூட முடியாது. கிருஷ்ண உணர்வு வந்து இந்த மதங்களுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா சிவன் பாகவத்துல 1வது காண்டம் 2வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம் சொல்லப்படுது, சபை புருஷாம் பரோதரும் யதோ பக்தி அதோ சஜே ஐ டு அப்ரஹரிஹாதா யாத்மா நியூ பிரசிஷ்டதி. அதாவது என்னன்னா முதல் தரமான மதம் என்னதுன்னா கடவுள் யார், கடவுளுக்கு நமக்கு என்ன உணர்வு, என்ன உறவு, அது சொல்லி கொடுத்தது உண்மையான மதம். அதான் வந்து பரவ தர்மம், அதான் நம்ம உண்மையான, அதுதான் நம்மளுடைய முதல் தரமான தர்மம். ஏன்னா நம்ம வந்து நம்ம வந்து எல்லாருமே நமக்குள்ள எல்லாருக்கும் சேவை செய்யற மனப்பான்மை நமக்குள்ள இருக்கு. அதை நம்ம போன வாட்டி நம்ம பார்த்துருக்கோம், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நம்ம. அதாவது சேவை செய்ய மனப்பான்மை நம்ம கிட்ட இருக்கு, அது கிருஷ்ணர்கிட்ட சேவை செய்ய ஆரம்பிக்கும் போது அது கம்ப்ளீட் ஆகுது. அப்ப கிருஷ்ணரை தவிர்த்து நம்ம மத்த விஷயங்களுக்கு, நாடுக்கு, ஃபேமிலிக்கு, மிருகங்களுக்கு, மத்த பேருக்கு நம்ம சேவை செய்யும் போது நம்மளோட மனசு திருப்தி அடையாது. ஆனா நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லா விஷயமும் திருப்தி அடையும். நம்ம எல்லாருக்குமேலேயே நமக்கு உண்மையான அன்பு கிடைக்கும். இதுதான் வந்து சில குருபா சொல்றாங்க. அவர் கேட்ட கேள்வி என்னதுன்னா அந்த உண்மையான குரு வந்து எப்படி கண்டறிது. அப்ப இதெல்லாம் சொல்லி கொடுக்குறவங்க தான் உண்மையான குரு. அடுத்த விஷயம், அடுத்த கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா,